கல்யாண சமையல் சாதம் கைகறிகளோ பிரமாதம் என்னையா பாட்டு பாடிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் சமைச்சு குடியா, எனக்கு ரொம்ப பசிக்குது. பார்த்தா தெரியலையா, அதான் குக் ஆகிட்டு இருக்குல்ல, வெந்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. இது எப்ப வெந்து எப்ப நீ எனக்கு கொடுப்ப, நாக்கில் வேற எச்ச ஊறுதே. இரு இரு, அவள் தான் குக் ஆகி முடிஞ்சிருச்சு. யார் அது ஃபோன் போடுறது? நம்ம கேட்குமாம்மா, எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு? சரி கேட்போம். ஹலோ, சௌக்கியமா மாமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு ஃபோன் போட்டு. ஓ அப்படியா, ஆ இங்கெல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன ஏதாவது விசேஷமா ஃபோன்லாம் போட்டிருக்கீங்க? ஓஹோ, இதான் விஷயமா? சமைச்சு கொடுக்காம எங்க போனா இவன்? அங்க நின்னு ஃபோன் தானே பேசுறான். இதான் கரெக்டான நேரம், நம்ம போய் எடுத்து சாப்பிடலாம். இன்னும் சத்தம், இன்னும் நெருப்பேறியுது வீடு ஃபுல்லா. ஏய், என்னாச்சு இங்க, எப்படி நம்ம வீட்டுக்குள்ள நெருப்பேறியுது? இங்க இருக்க ட்ரம் வெடிச்சிருச்சா? இது எப்படி வெடிச்சிச்சு? ஏய் லக்கி, நீ தானே ஏதோ பண்ணல? எனக்கு தெரியாது, நான் நின்னுகிட்டு நிக்காது. இங்கிருந்து கிளம்பு. இந்த கறி துண்டு காசப்பட்டுதானே இப்படி பண்ண? இனிமே இந்த வீட்டுல சோறு கிடையாது, வெளியே போ. எனக்கு வர கோபத்தை கதையோ தூக்கி அடிச்சு விடுவேன், ஒழுங்கா ஓடி போயிரு. தெரியாம பண்ணிட்டேன் பாஸ், என்ன மன்னிச்சுக்கீங்க. இருந்தாலும் நீங்க சொல்லி நான் எந்த பேச்சும் கேட்காம இருக்க மாட்டேன். நீங்க சொன்னதுனால நான் வீட்டை விட்டு போறேன். உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்லை பாஸ். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போறேன். இனிமே நான் இங்க வரமாட்டேன் பாஸ். நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அது மட்டும் போதும் பாஸ். இந்த வீட்டில இருந்து திருடனுக்கு யாரும் வராம பாதுகாக்கலாம் தான் நான் நினைச்சேன், எந்த பிரச்சனையும் வராம. ஆனா நான் இருக்கிறதே நம்ம பாஸுக்கு ஒரு பிரச்சனைனா, நம்ம இங்க இருக்க வேணாம், எங்கேயாவது வெளியே போவோம். நம்ம பாஸ் கண்டிப்பா ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்குவாரு. அது வரைக்கும் நம்ம வெளியே போய் எங்கேயாவது தங்குவோம். என்ன ஏமாத்திட்டாரு, நீங்களும் என்ன ஏமாத்திடாதீங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காதவங்கலாம் லைக் கொடுத்துக்குங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ஒரு அக்கா நிக்குது. அக்கா அக்கா, ஏதாவது சாப்பிடறதுக்கு போடுக்கா ப்ளீஸ்க்கா, ரொம்ப பசிக்கு. இந்த திருநாய்களுக்கு வேற வேலையே இல்ல, கல் எடுத்து அடிச்சிடுவேன், ஓடி போயிரு. என்னையே அடிச்சிருவேன், நீ ஒழுங்கா ஓடி போயிரு. சொன்னக்கா, இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடி வந்துடாத, வந்தேன்னா கடிச்சு கொதறிடுவேன் பாத்துக்க. நான் என்ன கேட்டேன், அது சாப்பிட்டு மீதி இருக்கிற கொஞ்சம் தானே நான் கேட்டேன், அதுக்கு எதுக்கு இப்படி மிரட்டுது? சார் சார், நீங்களாவது ஏதாவது கொடுங்க சார். கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே ஒருத்தன் கூட நம்மள. இங்க ஒரு கடை இருக்கு, இந்த கடைக்குள்ள நிறைய சாப்பாடு இருக்காட்டுக்கு, அதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். யாராவது உள்ள இருக்காங்களா? யாருமே இல்ல, உள்ள போய் எடுத்த. எனக்கு வேற ரொம்ப பசிக்குதே, கடையில சாப்பிடாம வேற வந்துட்டேன் வீட்டை விட்டு. இங்க குப்பை தொட்டி இருக்கு, இதுக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு பாப்போம். நாத்தடிக்குது, ஆனா உள்ள ஏதோ சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் கிடைக்குது, சாப்பிடலாமா? இந்த மாதிரி சாப்பாடுறோம், இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லையே, சாப்பிடவே முடியல. வேற ஏதாவது கிடைக்குதான்னு நம்ம மாசு கூட இருந்தோம்னா கரிசோரா போட்டுருப்போரு. இங்க ஒருத்தன் நிக்கிறேன், அவன் கிட்ட கேட்போம். சார், ஏதாவது சாப்பாடு போடுங்க சார், நான் உங்க கூடயே இருந்துக்கிறேன். எனக்கே சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதுல உனக்கு எங்க இருந்து நான் கொடுப்பேன், ஓடி போ. யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குதே, இப்ப என்ன பண்ணுவேன்? இப்பதான் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாத்தையும் பழைய மாதிரி எடுத்து வச்சாச்சு, இப்பதான் பாக்க நல்லா இருக்கு. ஆமா, நம்ம லக்கி எங்க போச்சு? அதுக்கிட்ட கோவத்துல வேற திட்டேன். ஹே லக்கி, தெரியாம கோவத்துல திட்டேன், அதுக்குன்னு கோவச்சுக்கிட்டு உன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டியா? வெளியே வா, இன்னும் உள்ள காணா. இங்க இல்லைன்னா வேற எங்க போயிருக்கோம் லக்கி? ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குமோ? போய் வீட்டுக்குள்ள பாப்போம். ஹே லக்கி, ஏதோ கோவத்துல திட்டேன், அதுக்குன்னு என்கிட்டே கண்ணாமூச்சி விளையாடுறியா? நீ எங்க மறைஞ்சிருந்தாலும் சரி, உன்னை பிடிக்கிறேன் பாரு. இப்ப பெட்டுக்கட்டியில உட்காந்துருக்கா? இங்க இல்ல. ஒருவேளை இந்த சைடு, இங்கேயும் இல்லை. ஹே லக்கி, நீ எங்கே இருக்கேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். காலையிலேருந்து சாப்பாடு போடாதனால டைனிங் டேபிளில் இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட்லான்னு பார்த்து தானே அங்கே போயிருக்க. இதோ வரேன் இரு. நீ எவ்வளோ திட்டினாலும் மறுபடியும் மாறவே மாட்டேன். சரி பரவாயில்ல, அந்த சாப்பாடு எல்லாம் உனக்கு தான், நீயே சாப்பிட்டுக்கு. எங்கே லக்கியை காணா? இங்கே தான் இருக்கும்னு நினச்சி வந்தேன், இங்கேயும் இல்லையா? நம்ம வீடு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டுமே. லக்கி எங்கே போச்சு? லக்கி எங்கே போன? பசி தாங்க முடியலையே, ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். சரி, நம்ம மோப்பம் பிடிக்கிற சத்தியை வச்சு பார்ப்போம், இங்கே ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு.
பக்கத்துல ஏதோ ஒன்று வாசம் அடிக்குது, பக்கத்துல ஏதோ இருக்க மாதிரி இருக்கே. ஆ, இங்கதான் வாசம் அடிக்குது. என்ன இருக்குது இங்க? சிக்கன் பீஸ், யாரோ சாப்பிட்டு போட்ட பாதி பீஸ் இங்க இருக்குது. இது போதுமே நமக்கு. அந்த சிக்கன் பீஸ் மேல உன் வாய் பட்டுச்சு, உன் வாயே இல்லாத அளவுக்கு மாட்டிருவோம். எங்க ஏரியால வந்து எங்க பீஸ் எடுக்கிறியா? யாரா அத? நான் கண்டுபிடிச்ச பீஸ சாப்பிட கூடாதுன்னு சொல்றது நீங்க யாரா? பாக்க என்ன மாதிரியே இருக்காங்க ஒருத்தன், ஆனா கொஞ்சம் குண்டா இருக்கான என்னையோட. ஏய், யாரா நீ? எங்க ஏரியால வந்து எங்க சாப்பாடு எடுத்து சாப்பிடலாம்னு பாக்குறியா? நீ எங்க ஏரியாக்குள்ள வந்துட்டு யாரும் தப்பிக்க முடியாது. இன்னையில இருந்து நீ எங்க அடிமை. எந்த சாப்பாடு கிடைச்சாலும் எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நீ கொடுக்கணும். கொண்டு போறதுல நாங்க எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மிச்ச மீதி ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும்தான் நாங்க உனக்கு கொடுப்போம். இல்லன்னா நீ பசியோட தான் இருக்கணும். தலைமுறை, உங்ககிட்டலாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க? நான் பாத்துக்கிறேன். தலைவருக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. நான் எதுக்குடா உங்களுக்கு வேலை செய்யணும்? என்னாலலாம் வேலை செய்ய முடியாது. நான் கண்டுபிடிச்ச சாப்பாடு நான் தான் சாப்பிடுவேன். போட்டுக்கு போயால எங்களையும் போய் எதிர்த்து பேசுறியா? எங்க இடத்த விட்டு முன்னால தப்பிக்க முடிய முடியாது. எங்க தலைவருக்கு கோபம் வந்துச்சுன்னா நீ செத்துருவேன். நீங்க கம்பெனி இருங்கடா, நான் பேசிக்கிறேன். என்ன தம்பி, எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க மாட்டியா? நீ சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கலைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீ கொண்டு வந்து கொடுக்கலைன்னா நாங்கள் ஒன்னையுமே சாப்பிட்டுருவோம். நாங்க சொல்றது உனக்கு கேட்குது இல்ல? ஓடி போய் சாப்பாடு எங்கேயாவது கிடைச்சா எடுத்துருவோம். அப்போ நானும் உங்களுக்கு வேலை செய்ய முடியாது. ஒழுங்கா ஓடி போயிரு. இதுக்கப்புறம் எங்க ஏரியா பக்கம் வந்தேன். ஒரு அடியிலயே சுருண்டு விழுந்துட்டான் இந்த பொடிப்பைய. இதுக்கு மேல அடிச்சா செத்துருவான். சரி வாங்க போவோம். இருந்து ஒரு பீஸும் போச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. எவன் எவனோ வந்து அடிக்கிறான் நம்மளை. இந்நேரத்துக்கு நம்ம பாஸ் மட்டும் நம்ம கூட இருந்திருந்தாருனா எவனும் நம்ம மேல கையே வச்சிருக்க முடியாது. அவனுங்க தோலை முடிச்சு காய போட்டுருப்பாரு. எடுப்படி சத்தம் மட்டும் போடுறாத. நமக்கு தேவையான டாக்கிங் எங்கேயாவது இருக்கும், அதை பிடிச்சிட்டு போகணும். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 49 டாக்கை பிடிச்சிருக்கோம். 50th டாக்கும் கிடைச்சிச்சுன்னா நம்ம மிஷன் ஆரம்பிக்கலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஆ, இங்கே ஏதோ ஒன்று படுத்துருக்கு. அது டாக்குன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது டாக்காக தான் இருக்கும். டேய், சத்தம் போடாமல் வா. அந்த டாக்கு எந்திரிச்சு ஓடிறப்போது இந்த டாக்குங்களெல்லாம் பிடிச்சி நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தாதான் நம்மளோட ஆப்பனன் டீமுங்களை பயம்படுத்தி ஓட வைக்க முடியும். அதுக்கு இந்த 50th டாக்கும் நமக்கு தேவை. இதை நான் பிடிக்கிறேன்டா. இங்கே தான் படுத்துருக்கா? சரி, நம்மக்கிட்ட இருக்க மயக்கம் இருந்த அது மேலே குத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு ராட்வில்லர் டாக். நமக்கு 50th டாக்கே சூப்பரான டாக் கிடைச்சிருக்கு. நம்மளோட மயக்கம் மருந்த அது மேல குத்துவோம். யாரோ எதையோ வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. என்னது, ஏதோ குத்தி இருக்கு நம்ம உடம்புல. எனக்கு மண்டலாம் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம குத்துன மயக்க மருந்து வேலை செஞ்சிருச்சு. நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆக இந்த ஒரு டாக்கு நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு போனோம். வட போவோம். நம்ம லக்கி எங்க போச்சுனே தெரியலையே. இங்க ஒரு டாக்கு போகுது. ஒருவேளை இந்த டாக்கு கூட எதுவும் விளையாண்டுகிட்டு இருந்திருக்குமோ? கேட்டு பார்ப்போம். ஹலோ சார், இங்க ஏதாவது ராட்வில்லர் மாதிரி டாக்கு பாத்தீங்களா? கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்போ நம்ம லக்கி இங்கேயும் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம லக்கி வேற எங்கே போயிருக்கோம்? நம்ம லக்கியை திட்டினால தான் அது கோச்சிட்டு நம்ம வீட்டை விட்டு போயிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம தானே அதை வீட்டை விட்டு போக சொன்னோம். நம்மளே போய் அதை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். லக்கி எங்கே போயிருக்கோம்? ஒருவேளை இங்கே வந்திருக்குமோ? நம்ம அடிக்கடி இங்கே தான் வந்து டீ குடிப்போம். லக்கியும் கூட வரும். அதனால லக்கி இங்கே வந்திருந்தாலும் வந்திருக்கோம். ஓகே, உள்ளே போய் பார்ப்போம். லக்கி எங்கே இருக்க? இங்கேயும் காணாமே. மேடம், இங்கே ஏதாவது ராட்வில்லர் மாதிரி டாக்கு வந்துச்சு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நாய் பிடிக்கிறவன் மாதிரி இருக்கா என்ன? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். லக்கி வீட்டை விட்டு வெளியே வந்து எங்க போச்சுனே தெரியலையே. ஒருவேளை நாய் பிடிக்கிறவங்க கிட்ட மாட்டி இருக்குமோ? எதுவா இருந்தாலும் போலீஸ் நமக்கு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்டா கொடுப்போம். ஓகே, பைக் இங்கேயே நிறுத்திட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் போலீஸை மீட் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு வருவோம். ஓகே, இங்கே ரெண்டு போலீஸ் நிற்கிறாங்க. ஆனால் இவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒருத்தர் நிற்கிறார், அவர்கிட்ட சொல்லுவோம். சார், எங்கள் வீட்டில் இருந்த டாக் லக்கியே காணோம் சார். நானும் வழக்கமாக போகிற எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே அவசியம். சரி சரி, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன். அதனால அங்கே ஒரு நோட் இருக்க பற்றியா? அதில் உங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துப்போ. நான் பார்த்தேன் லக்கியை காணான்னு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் என்னடானா ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை நம்புறத வேஸ்ட்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க. என் லக்கி நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். லக்கி, இந்த உலகத்தில் நீ எந்த மூலமும்
முடக்கில் இருந்தேன்னு சரி கண்டிப்பாக உன்னை நான் வந்து கண்டுபிடிப்பேன். நம்ம பார்க்காத இன்னும் ஒரு சில இடம் இருக்குது இந்த ஊருக்குள்ளே, அந்த இடத்துலையும் போய் பார்ப்போம். லக்கி அங்கே இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, நம்ம பைக் எடுத்துகிட்டு நேராக அந்த இடத்துக்கு போவோம். இந்த இடத்துல தான் நிறைய திருநாயங்கள்லாம் சுற்றுவோம். ஒருவேளை நம்ம லக்கியும் இங்கே இருந்தாலும் இருக்கும். ஓகே, நம்ம பைக்கை இங்கேயே நிறுத்திட்டு அங்கே இருக்கவங்கிட்ட போய் கேட்போம். ஐயா, இங்கே ஏதாவது ராட் வீலர் மாதிரி டாக் வந்துச்சா? கழுத்தில் பச்சை கலர் ரிப்பன் கட்டியிருக்கோம். நிம்மதியாக ஒரு வடை சாப்பிட முடியுதா? இந்த இடத்துல இருந்த எல்லா நாய்களையும் ஒரு நாய் பிடிக்கிறவன் பிடிச்சிட்டு போயிட்டான் தம்பி. அவனை பார்த்தா நாய் பிடிக்கிறவன் மாதிரி இல்லை. ஆனால் எதுக்கு எல்லா நாயும் பிடிச்சிட்டு போனான்னு தெரில. கண்டிப்பாக அந்த நாய்களை வச்சு ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போகிறான்னு மட்டும் எனக்கு தெரியும். சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா என் லக்கியும் அந்த குரூப்புக்கிட்ட மாட்டியிருக்குமா? அவனுங்க பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண போகிறானுங்க? அப்போ நம்ம லக்கி ஆபத்தில் இருக்குது. இப்போ அவனுங்க எங்கே பிடிச்சிட்டு போயிருப்பானுங்கனே தெரியும். அவனுங்க இருக்க இடம் கூட நமக்கு தெரியாது. அதனால இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதா? லக்கி கம் பேக் ப்ளீஸ். எல்லோரும் கமெண்டில் லக்கி கம் பேக்குன்னு போடுங்க. எங்க இருக்கோம் நம்ம? என்ன நம்மள சுத்தி இத்தனை டாக்கிங் இருக்கு? எங்கடா கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? என்ன ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு மட்டும் தெரியுது. இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியாதா? சுத்தி கூண்டு போட்டு வச்சிருக்கானுங்க. எங்க புடிச்சிட்டு வந்து வச்சிருக்கானுங்க? என்ன நம்ம பிளானுக்கு தேவையான எல்லா டாக்கும் கிடைச்சிருச்சு. நம்ம பாட்டி என்ஜாய் பண்ணுவோம். அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது. நம்ம மிஷனுக்கு தேவையான நிறைய டாக்கு இருக்குல்ல, இதில் தேவைப்படாத டாக்கும் இருக்குல்ல, அது என்கிட்ட கொடுங்க, நான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். தேவைப்படாத டாக்கை வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? நீயே எடுத்துக்க. அண்ணா, அப்போ நம்ம வீட்டில் இன்னைக்கு விருந்தா இந்த நாய்ங்க எதையும் தப்பிக்க விடாமல் நான் பார்த்துக்கிறேன்ண்ணா. இவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க, போய் எப்படியாவது இங்கேருந்து வெளியே போகணும். இந்த கூண்டை உடைக்கிறேன்டா நான். இப்போ இப்போ அம்மா, நம்ம நினச்சதோட அந்த கூண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடத்த விட்டு நம்மளால் வெளியே போக முடியாதாட்டிக்கு. நம்மளை மாதிரி இங்கே நிறைய டாக்குங்க மாட்டிக்கிட்டு இருக்குங்க. நம்மளை பிடிச்சிட்டு வந்தவனுங்க ரொம்ப மோசமானவனுங்களாட்டுக்கு. அவனுங்கிட்ட எப்படி கிடைக்கிறது? இவனுங்களை எங்கேயோ பார்த்துருக்கங்க. டேய், நீங்களும் மாட்டிக்கிட்டீங்களாடா? என்ன, நீங்கள் தானே அடிச்சிங்க? ஒன்றா அடிச்சதுக்கு மன்னிச்சுக்கப்பா. இப்போ நாங்களே பிரச்சனையில் இருக்கிறோம். உங்கள் பிளானை கேட்டு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. நீங்கள் தான் சின்ன பசங்களை அடிச்சு அவங்க சாப்பாடு வாங்கி நம்ம சாப்பிட்றோம்னு சொன்னீங்க. இப்படி புரியுதா? உள்ள டாக்குங்களே ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணாலும் இங்கேருந்து வெளியே போக முடியாது. நாங்கள் வெளியே போய் காட்டுறோம்டா, பொட்ட மாட்டேன். எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? நான் ஃபஸ்ட்டு மேலே ஏறி வரேன். என்னை பார்த்து நிறைய பேர் அதே மாதிரி வாங்க. அங்கே இருக்க மொட்டை மாட்டேன் கடிச்சிட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆயிடலாம். நம்ம நினச்ச மாதிரி நான் வெளியே வந்துட்டேன். சீக்கிரம் எல்லாரும் வெளியே வாங்க. ஒரு ஒருத்தராக வாங்க. வெளியே வரமாட்டேங்கிறாங்க. நம்ம பிளானில் ஏதோ ஒரு சொதப்பல். அவனுக்கு கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, உனக்கு பாஸ் என் சேஃப்டிக்காக ஒரு விஷயம் என் உடம்புல செட் பண்ணியிருந்தாரு. அதை எடுத்து இது மேலே போடுற டைம் பாம் எனக்கு ஆபத்து வரும்போது தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னார். என் பாஸ் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆபத்து, அதனால நான் இது யூஸ் பண்ணேன். எல்லாரும் தள்ளிப்போங்க. இந்த பாம்பு அடிச்சது இங்கிருந்து எல்லாரும் ஓடுங்க. வெடிக்க போகுது. வெடிச்சிருச்சு, ஓடுங்க. நீ தானே எங்களை கடத்திட்டு வந்த. உன்னை கடிச்சு கொதறண்டா. இப்படி வலிக்கு விட்டு கீழே விழுந்துட்டோமே நம்ம. என்ன, நம்மளை சுற்றி நிறைய பேர் நிற்கிறாங்க. சுற்றி வளைச்சிட்டானுங்களா நம்மளை? பிடிச்சிட்டானுங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ஓடி இருங்க. இங்கே இருந்தீங்கன்னா இவங்க கிட்ட மாட்டிக்குவீங்க. இவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன். ஹே நாயே, நாங்கள் ஒரு ஒருத்தரை கஷ்டப்பட்டு பிடிச்சிட்டு வந்த வச்சா நீ எல்லா டாக்கையும் தப்பிக்க வச்சிட்டியா? இங்கே தப்பிச்சு போனா என்ன? நீ ஒருத்தர் இருக்கு இல்லை, எனக்கு நீ ஒன்று போதும். உன்னை வச்சே நான் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிடுறேன். எங்கள் ஏரியா விட்டு நீ தப்பிச்சு போகணும்னு நினைச்சினா உன்னை தேடி வந்து கொள்ளுவோம். உன்னை மட்டும் இல்லை, உன்னை வளர்த்தினா உன்னோட ஓனரையும் கொள்ளுவோம். என்ன கூண்டு வரலாம் வவ்வோ, இந்த டம்மி கூண்டுக்குள்ளே தான் என்னை அடைச்சி வச்சுருந்தீங்களாடா? ஆமாம், கீழே விழுந்துட்டேன். வவ்வோ, என்னோட பழைய பாஸை மட்டும் எதுவும் பண்ணிடாத. இன்னிலேருந்து நீ தான் எனக்கு புது பாஸ். நீ சொல்கிற பேச்சா கேட்குறேன். அப்போ சரி, இனிமேல் நீ இந்த இடத்துல தான் தங்க போகிற, எங்கள் கூட தான் இருக்க போகிற. நாங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நீ செய்யணும். எங்கள் கேங்குக்கு நீ சப்போர்ட்டாக. நீ இந்த இடத்துல தங்கிறதுக்காக ஒரு வீடு செஞ்சு வச்சுருக்கேன். அந்த வீட்டில் தான் நீ தங்கணும். என் பின்னாடி வா, நான் உனக்கு காட்டுறேன். இதோ இருக்குப்பா, இதுதான் உன்னோட புது வீடு. எவ்வளவு அழகா இருக்கு. என்ன
இதை சாப்பிட்டு தெம்பா மாறட்டும் அப்போதான் நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்யும். இந்த ஒரு டாக்கை வச்சு தான் அவளோட ஆப்போசிட் டீமை அடித்து காலி பண்ண முடியும். இதை வச்சு தான் என் வேலையை ஆரம்பிக்க போகிறேன். என்னடா இது, பழைய எலும்பு துண்டு போட்டிருக்கான். அது மட்டும் இல்லை, பழைய சோறா, பழைய சோறும் பழைய எலும்பு துண்டுமானாலும் பழைய சாப்பாடே சாப்பிட்டதே இல்லையே. ஆனாலும் வயிறு சத்தம் போடுது, வேற வழி இல்லை, சாப்பிடுவோம். இதாவது இருக்கேன், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்ட போல. சரி, இன்னைக்கு ஒரு வேலை வந்திருக்கு, இந்த வேலையை நீ தான் பண்ணணும். உங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, நம்ம இடத்துக்குள்ள நம்மளோட எதிரி யாரோ கண்காணிக்க வந்திருக்கான். அவன் எங்க மறைஞ்சிருக்கான்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல, நீ தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இந்த மொட்டை சொல்ற பேச்செல்லாம் நம்ம கேட்கணுமா, இல்லைன்னா நம்ம பழைய பாச கொண்டுருவேன்னு சொன்னானே. நான் சொல்றத கேட்கல உனக்கு, நம்ம இடத்துக்குள்ள யாரும் வந்திருக்கானுங்க, அவனுங்களை கண்டுபிடிப்போ. நான் சொல்றத நீ கேட்கல, உன்னோட பழைய ஓனரை கண்டுபிடிச்சு அவனை கொன்றுவேன். வேணாம், நீங்க சொல்றத நான் கேட்கறேன். இந்த இடத்துல யாரோ ஒருத்தன் வந்திருக்கான், அவனை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே? நான் கண்டுபிடிச்சு சொல்றேன், விடுங்க. எங்க பாச எதுவும் பண்ணிடாதீங்க. சரி, எனக்கு போய் நான் கண்டுபிடிப்பேன். சரி, இந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லா நான் சுத்தி பாக்குறேன், இருங்க. என் மாப்பு பிடிக்கிற சக்தியை வச்சு பார்த்தா இந்த இடத்துல யாரோ புதுசா இருக்க மாதிரி எனக்கு ஏதோ வாசம் அடிக்குது. ஆனா எங்க அடிக்குது? இங்கதான், இங்கேயோ பக்கத்துல அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த மொட்டையை வேற நம்மள சந்தேகப்பட்டு பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். இவன் வரலன்னா நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு பார்த்தேன், விட மாட்டான் போலிக்கே இவன். என்ன இவ்வளவு பொறுமையா போற, நம்ம எனிமி எங்க இருக்கான்னு சொல்லிட்டு சீக்கிரம் கண்டுபிடி. இருக்கா மொட்டை, அதான் கண்டுபிடிக்க போய்கிட்டு இருக்கேன்ல. இல்லைன்னா நீ எப்ப கண்டுபிடிச்சுக்க உனால முடிஞ்சா? அதான் முடியலன்னா என்ன வந்து கேக்குற? இங்கதான் இங்கே அவன் மாசம் அடிக்குது. இதோ இங்கதான் மறைஞ்சிருக்கான், அவனை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? அப்ப இங்கேதான் இருக்கான் அவன், நம்ம இடத்துக்குள்ள வந்து நம்மள உழவு பாக்குறானா? அவனை விட மாட்டேன். நம்மளோட எதிரி கேங்க சேர்ந்தவனான நீ பையனை குளிர வச்சாடா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, எவ்வளவு தைரியம் இருக்கணும். உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நல்ல வேலை பண்ண இன்னைக்கு நீ, உன்னாலதான் அவனை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி நல்லா வேலை செய்யணும். உனக்கு இதோட பெரிய மிஷன் வரும் நினைச்சதோட இந்த டாக் நல்ல பவர்ஃபுல்லா தான் இருக்கு. பரவாயில்ல, அத்தனை டாக் மிஸ் பண்ணாலும் இந்த ஒரு டாக் நம்ம கூட இருக்க. உன்னை வச்சு நம்மளோட எதிரி கேங்க கதையை முடிக்கிறேன்டா. ஏய், இன்னைக்கு நீ நல்ல வேலை பண்ண, அதனால உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு எலும்பு துண்டு போடுறேன். இந்தா வச்சுக்கே, என்ஜாய் பண்ண. இதே மாதிரி நல்ல வேலை செஞ்சு நான் உனக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய சாப்பாடு போடுவேன், சரியா? பழைய எலும்பு துண்டை போட்டுட்டு பெரிய பில்டப் கொடுத்துட்டு போறான் பாரு அந்த மட்டையன். இதையும் பழைய பாசா இருந்தாருன்னா எப்படி சாப்பாடு போட்டுருப்பாரு? எனக்கு பாஸ், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஆனா நீங்க தான் என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க, அதனாலதான் இங்க வந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன தேடி வருவீங்கன்னு நினைச்சேன், ஆனா இது வரைக்கும் வரலையே. நீங்க வரமாட்டீங்களா? தி நெக்ஸ்ட் டே. ஹே டாக், உனக்கு இன்னொரு வேலை வந்திருக்கு. எங்க டீம்ல இருந்து ஒருத்தனை நம்மளோட ஆப்போசிட் டீம் கடத்திட்டு போயிட்டானுங்க, அவனை நீ தான் கண்டுபிடிக்கணும். மோப்பம் பிடிச்சி கண்டுபிடிக்கணும்னா அவனோட பொருள் ஏதாவது தேவையே? அவனோட பொருள் தேவையா? இல்லைன்னா உன்னால கண்டுபிடிக்க முடியாதான் என்ன? அவனோட பொருள் என்கிட்ட ஒன்று இருக்கு, இதை வச்சு உன்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு. அவனோட பழைய ஷூ ஒன்று அவன் ரூம்ல இருந்தது, அதை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை வச்சு மோப்பம் பிடிச்சி அவனை கண்டுபிடி. வவ்வோ, இது போதுமே, இதை மோப்பம் பிடிச்சி நான் கண்டுபிடிச்சிடுறேன் அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னடா நாத்தம், ரொம்ப வருஷமா துவைக்காம போட்டிருப்பான் போல சாச்சை. நாத்தம் அடிக்குது. நீ அவங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போ. உன் மேல நான் ஒரு டைம் பாம் செட் பண்ணியிருக்கேன். இந்த டைம் பாம் அவங்க இடத்துல போட்டு அந்த டீமே ஒட்டு மொத்தமா அலையிட்டும், சரியா? அவ்வளோ நீங்க என்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க இருக்க இடத்தையும் கண்டுபிடிக்கிறேன், இந்த பாமையும் அவங்க இடத்துல போட்டுட்டு போறேன். அப்பதானே அவங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறம் என்ன விட்டுருவீங்களே எங்க வீட்டுக்கு? உன் மேல டைம் பாம் செட் பண்ணிருக்கிறது சாதா டைம் பாம் இல்ல. நீ அவங்க இடத்துக்குள்ள போனதும் அந்த டைம் பாம் வெடிச்சிரும். அது மட்டும் இல்ல, அந்த டைம் பாம் உன்னால கழட்ட முடியாது. நீயும் அந்த டைம் பாமோட சாக போற. இந்த மொட்டையனை விட்டு ரொம்ப தூரமா வந்துட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல, இங்க இருந்து நம்ம வீட்டுக்கு ஓடிட வேண்டியதான். ஆனா நம்ம முதுகுல ஒரு டைம் பாம் வச்சிருக்கானே, நான் என்ன முட்டாளா? எங்க பாஸ் எவ்வளவு ட்ரிக் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என் உடம்பு மேல வச்சிருக்கிறத நான் கழட்டிட்டேன்ல, இதை கழட்டி அவனுங்க இடத்துலயே வச்சுட்டேன். இந்த கொஞ்ச நேரம் ஆனா இந்த இடமே வெடிச்சு சதற போகுது. மொட்டையனும் சுத்துவோம். இந்த டைம் பாம் நைட்டு வெடிக்கிற மாதிரிதான் வச்சிருக்கான். அது வரைக்கும் நம்ம இங்க இருந்தோம்னா நம்மள சுத்துவோம். இங்க இருந்து ஓடிட வேண்டியதா. நம்மளோட பழைய வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம பாஸ் நம்மளை திட்டினாலும் எனக்கு இதுதான் வீடு, நான் இனிமே இங்க இருந்து வெளியே போக மாட்டேன். எங்க நம்ம பாஸ காணா?
எங்க போனாரு? தூக்கந்திருக்காரு, இங்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? பாஸ், ஹே லக்கி, என்னை விட்டு போயிட்டியா நீ? நான் ஏதோ கோவத்தில் திட்டேன், அதுக்குன்னு கோச்சிட்டு வீட்டை விட்டு நீ வெளியே போகலாமா? உன்னை நான் ஒரு டாக்காவாக வளர்த்தேன், என்னோட ஃப்ரெண்டு மாதிரிலாம் பார்த்தேன், ஆனால் இப்படி என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டியே, இனிமேல் நான் என்ன பண்ணுவேன்? நீ எனக்கு வேணும் லக்கி, திரும்பி வா. உன்னை நான் அப்படி திட்டிருக்கக்கூடாது, ஏன் தப்பு தான் என்னை மன்னிச்சுக்கு. பாஸ், நம்மளை காணாம தான் ஃபீலிங்காக உட்காந்துருக்காரா? பாஸ் பாஸ், நான் வந்துட்டேன், என்னை காணாம நீங்க எல்லா இடத்துலயும் தேடுனீங்களா? இப்போதான் எனக்கு தெரியும். லக்கி, நீ வந்துட்டியா? எங்க போன? என்னை விட்டுட்டு எங்க போன? என்னை மன்னிச்சுக்க லக்கி, நான் தெரியாம உன்னை திட்டேன். பாஸ், எனக்கு இப்போதான் பாஸ் உங்களோட அருமை தெரியுது. இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தான் எனக்கு கிடைச்ச பெஸ்ட் பாஸ். உங்களை விட்டுங்கமே நான் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். எப்படியோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டியே. நம்ம லக்கி நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, இந்த வீடியோவுடைய எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நீங்க லைக் கொடுக்காம பாத்துட்டு இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துக்கங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜிடி வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்க, அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.